தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாசுதேவாவும் ராஜினாமாவா? மின்சக்தி அமைச்சராக பவித்ரா தேவி. யாழில் இரத்தக்கரையுடன் சடலம் கண்டுபிடிப்பு. தலைமன்னார் காட்டு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்ட மாத்திரைகள் மீட்பு. பஸ்ஸிலே அரசை ஆட்டுவிக்கிறார், சீறுகிறார் வீரவன்ச. வீரவன்ச கமன் பிளவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம், மனு உறுதி. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் விமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்பில ஆகியோரின் அமைச்சு பதவிகள் திடீரென்று பறிக்கப்பட்டன. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே வாசுதேவ நாணயக்கார தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. அரசின் யுகதனவி மின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த வாசுதேவ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சக்தி அமைச்சராக பவித்ரா தேவி வன்னியாராச்சி நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி முன்னிலையில் அவர் நேற்று சத்திய பிரமாணமும் செய்து கொண்டார். மின்சக்தி அமைச்சு பதவியை வகித்த உதய கமன்பில அமைச்சரவையிலிருந்து நேற்று நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இரத்தக்கரையுடன் வீதியோரம் சடலம் ஒன்று இன்று அதிகாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொன்னாலை பருத்தித்துறை வீதியில் பொன்னாலைக்கும் திருவடிநிலை பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே இனங்காண முடியாத நிலையில் நபர் ஒருவரின் சடலம் காயங்களுடன் காணப்படுகின்றது. இவ்வாறு காணப்படும் உடல் அருகே ஓர் மோட்டார் சைக்கிளும் காணப்படுவதால் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நடுக்குடா காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி மாத்திரைகள் நேற்று அதிகாலை ராணுவத்தினர் மீட்டுள்ளனர். மன்னார் ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நடுக்குடா ராணுவத்தினரின் உதவியுடன் நடுக்குடா காட்டு பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது ஒரு தொகுதி மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த ஜனாதிபதியின் கீழ் இனிமேல் அமைச்சு பதவியை ஏற்பதற்கு நான் தயாரில்லை என்று விமல் வீரவம்ச தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரவுணவை வைத்துக் கொண்டு பசில் ராஜபக்சவே இந்த அரசை ஆட்டுவிக்கிறார். எமது விலகல் குறித்து பிரதமரமுடன் கதைத்தார். அவர் கவலையில் இருக்கின்றார். மீண்டும் அவர்கள் அழைப்பு விடுத்தாலும் நாம் அமைச்சு பதவியை ஏற்க தயாரில்லை என்று பசில் ராஜபக்ச குறிப்பிட்டார். அதேவேளை பசில் ராஜபக்ச என்பவர் ஒப்பந்தக்காரர் எனவும் விமல் சாடினார். அரசிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கமன்பில ஆகியோருடன் நாம் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம். தேர்தலுக்கு முன்னும் சரி பின்னும் சரி இத்தகைய இனவாதிகளையும் உடன் சேர்க்க மாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாச எம்பி சற்று முன்னர் தம்மிடம் உறுதியாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் எம்பி தெரிவித்தார். இது தொடர்பில் மனோ கணேசன் எம்பி மேலும் பின்வருமாறு கூறினார். விமல், உதய பதவிகள் ஆகியோரின் பதவிகள் காலி. ரத்ன தீரருக்கு பதவி இல்லை, இருந்தால் அதுவும் போயிருக்கும். அவர்கள் அரசியலில் இலங்கை இனவாத பிதாமைந்தர்கள். ஆகவே இவர்கள் மீது எவருக்கும் அனுதாபம் இல்லை. நாட்டில் ராஜபக்சர்கள் மீது பெரும் வெறுப்புகள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. ஆனால் விமல், உதய ஆகிய இருவரை விட ராஜபக்சர்களுக்கு ஏற்புடைமை உண்டு, இவர்களுக்கு அதுவும் இல்லை. விமல், உதய இருவரும் ராஜபக்ச ஆட்சியில் இன்றைய அலங்கோலங்களுக்கு பிரதான பொறுப்பு கூற வேண்டியவர்கள். ராஜபக்சர்கள் இனவாதத்தையும் மத அடிப்படைவாதத்தையும் தூண்டிவிட்டு ஆட்சியை பிடித்தார்கள். அந்த விடயத்தை பொறுப்பேற்று தேர்தல் காலத்திலும் அதற்கு முன்னரும் கொண்டு நடத்தியவர்கள் விமல் வீரவன்ச, உதய கமன்பில, ரத்தின ஆமதுரு ஆகியோர் ஆவார். தமிழ், முஸ்லிம் எதிர்ப்பு, இந்து, இஸ்லாம், கத்தோலிக்க எதிர்ப்பு என்ற இன மத அடிப்படைவாதங்களை இலங்கையின் ஸ்தாபன ரீதியாக முன்னிறுத்தி நடத்தியவர்கள் இவர்கள் மூவரும் தான். அதை வரலாறு அறியும், நான் நன்கு அறிவேன். இந்த நிமிடம் வரை கூட திருந்தாத இவர்கள் இடம்பெறும் ஆட்சியில் இடம்பெற நான் தயாராக இல்லை. இந்த நோக்கிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாச எம்பியுடன் நான் உரையாடினேன். அதற்கு உரிய சிறப்பான பதிலை அவர் எனக்கு கூறியுள்ளார். அதையிட்டு மகிழ்வடைகிறேன். விமல் வீரவன்ச, உதய கமன்பில, ரத்தின ஆமதுரு இனவாத வினை விதைத்தார்கள். இன்று ஊழ்வினை வினை அறுக்கிறார்கள். அரு தம்பி அரு, நன்றாக அரு என நாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கத்தான் வேண்டும். சிங்கள ஊடகங்களில் நான் இவர்களை பார்த்துக் கொள்வேன். அரசிலிருந்து வெளியேறும் வெளியேற்றப்படும் வேறு சிலருக்கு இங்கே இடம் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே இத்தகைய அக்மாக் இனவாதிகளுக்கு இடம் இருக்க முடியாது. இடம் தந்து மீண்டும் ஒரு முறை இன்னொரு சுற்றுவட்டம் போக முடியாது. அதை எமது தமிழ் முஸ்லிம் மக்கள் தாங்க மாட்டார்கள், பொறுக்கக்கூடாது. இன்று
தேசிய சூழல், சர்வதேச சூழல் ஆகியவை பொருந்தி வருகின்றன. அவற்றை மீண்டும் பாலடிக்க இந்த இனவாதிகளுக்கு இடமளிக்க முடியாது. அத்தகைய எந்த ஒரு முயற்சியையும் நான் முற்போக்கு சக்திகளுடன் எதிர்ப்பேன் என்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.தமிழ்நாடு.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.